கதிரவன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கை கால்களையும் எந்த மாதிரி பராமரிக்கலாம் அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். பெண்கள் வந்து என்னதான் முகம் அழகா இருந்தாலும் தலைமுடி அழகா வச்சிருந்தாலும் கையும் காலும் அழகா வச்சிருந்தது தான் ஃபுல்ஃபில் ஆகும். கையில என்ன அழகுபடுத்த போறோம் பெருசா அப்படின்னு யோசிக்காதீங்க, அதுலயும் நிறைய விஷயங்கள் இருக்கு. பொதுவா பெண்கள் வெளியே போயிட்டு வர்றதாலையும், ஆஃபீஸ் போறவங்களா இருக்கட்டும் இல்ல காலேஜ் போறவங்களா இருக்கட்டும், எப்படி மெயின்டைன் பண்ணணுன்றது அவ்வளோவா கண்டுக்க மாட்டாங்க. வெளியே போகும்போது கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் லோஷன் நீங்கள் அப்ளை பண்ணிட்டு போகணும். அப்படி அப்ளை பண்ணிக்காமல் போகிறதால தான் நம்மளோட பேக் நெக் எந்த அளவுக்கு கிளாத் தெரியுதோ அந்த அளவுக்கு நம்ம ஃபுல்லாக கவரேஜ் பண்ண தான் போகிறோம். அப்படி பண்ணுறதுக்கு பேக் நெக்லேருந்து நம்ம ப்ளவுஸ் மார்க்லேருந்து எல்லாமே ரிமூவ் பண்ணி போடும்போது நீங்கள் இன்னும் யூத்தாக அண்ட் யங்காக ரொம்ப அழகாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ உங்கள் ஸ்கின்னை ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்கணும் அப்படின்னா, அதுவும் பர்டிகுலராக 30 to 35 இயர்ஸ்லேருந்து நீங்கள் ரெகுலராக கண்டிப்பாக எடுத்தே ஆகணும். ஏன்னா அவங்களோட ஸ்கின் தான் ரொம்ப மாறிக்கிட்டே வரதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நம்மளோட பேக் நெக் எந்த அளவுக்கு கிளாத் தெரியுதோ அந்த அளவுக்கு நம்ம ஃபுல்லாக கவரேஜ் பண்ண தான் போகிறோம். அப்படி பண்ணுறதுக்கு பேக் நெக்லேருந்து நம்ம ப்ளவுஸ் மார்க்லேருந்து எல்லாமே ரிமூவ் பண்ணி போடும்போது நீங்கள் இன்னும் யூத்தாக அண்ட் யங்காக ரொம்ப அழகாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ உங்கள் ஸ்கின்னை ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்கணும் அப்படின்னா, அதுவும் பர்டிகுலராக 30 to 35 இயர்ஸ்லேருந்து நீங்கள் ரெகுலராக கண்டிப்பாக எடுத்தே ஆகணும். ஏன்னா அவங்களோட ஸ்கின் தான் ரொம்ப மாறிக்கிட்டே வரதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ப்ளவுஸ் மார்க்ஸ் எல்லாம் வர்றது இந்த கையில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு டேன் ஆனது அப்படியே நல்லா தெரியும். அது நிறைய பேர் கண்டுக்கிறதே இல்லை. ஆனால் வேறு விதமான ட்ரெஸ்ஸஸ் போடும்போது அது கொஞ்சம் பார்க்குறதுக்கு ஆடாக தெரியும். அதுக்கு நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் டி டேன் போட்டு டேனை ரிமூவ் பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஹவுஸ் ஒய்ஃப்களுக்கு இருக்கிற இன்னொரு சில பிரச்சனைகள் இருக்குது. நிறைய பேர் நகம் வளர்க்கணும், அழகழகாக நெயில் பாலிஷ் போட்டுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் வீட்டு வேலையெல்லாம் செய்கிறதால நகங்கள் கண்டிப்பாக உடஞ்சிரும். அது நிறைய பேரால் மெயின்டைன் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் இந்த பாத்திரம் தேய்க்கிறதால துணி துவைக்கிறதால அந்த சோப்போட டஸ்ட்டு என்ன ஆகும்னா நகை கணுக்கல்ல போயிட்டு உட்காரும். இது நிறைய பேர் கண்டுக்கிறதே கிடையாது. ஒரு கோடு மாதிரி லைன் மாதிரி ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இதுக்கு இதெல்லாம் வராமல் இருக்கணும்னா ஒரு ஈஸியான ஒரு வழி என்னென்னா, கிச்சன் க்ளவுசஸ் இப்போ நிறைய மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. அதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா சோப்போட டஸ்ட்டும் நகை கணுக்களில் உட்காராது, நகங்களும் சேஃபாக இருக்கும். ஸ்டார்டிங்கில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஏதோ பிடிக்காத மாதிரி ஏதோ செய்யாத மாதிரி தான் ஃபீல் ஆகும். பட் ஒரு 2-3 நாள் ஆகிடுச்சுன்னா அது பழக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி கிச்சன் க்ளவுசஸ் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்கள் கைகள் வந்துட்டு பெருசாக ஒர்க் பண்ணாலும் ப்ராப்ளமாக எதுவும் க்ரியேட் ஆகாது. என்ன இருந்தாலும் மந்த்லி ஒன்ஸ் நீங்கள் ஒரு மெனிக்யூர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப 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 நல்லது உங்கள் ஸ்கின்னுக்கு. அந்த நகை கணுக்கல்ல இருக்கிற டஸ்ட் எல்லாம் க்ளீன் பண்ணி அந்த கார்னரில் இருக்கிற டெட் ஸ்கின்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு உங்கள் கைகளை ரொம்ப அழகாக்கி கொடுப்பாங்க. அந்த நெயில் எல்லாம் ஷேப் பண்ணி பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். கைக்கு மெயின்டெனன்ஸ்ன்னு பார்க்கும்போது ஒரு டீடைன் எடுத்துக்கிறது நல்லது. அது ப்ளவுஸ் மார்க்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணி கொடுக்கும். ஒரு மெனிக்யூர் எடுத்துக்கிறதால உங்கள் கை விரல்கள் நகங்கள் எல்லாமே ரொம்ப அழகாகவும் சுத்தமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது கால்கள். காலை யார் கண்டுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு பெண்கள் பெருசாக அது கேர் எடுத்துக்க மாட்டாங்கங்க. ஆனால் ஓவர் ட்ரைனஸ் எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் காலோட தோல் மேலே தான் இருக்கும். ஸோ பவுட்ரிஷாக பார்க்கவே கொஞ்சம் ட்ரையாக ரொம்ப ட்ரையாக இருக்கிறது காலோட ஸ்கின்ஸ் மட்டும்தான். அதை நீங்கள் வந்து மந்த்லி ஒன்ஸ் ஒரு பெடிக்யூர் ஒன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா சேம் கைக்கு சொன்ன மாதிரி தான் செப்பல் மார்க்ஸ் நிறைய பேருக்கு இருக்கும் டேன் ஆனதால். ஸோ அதை ரிமூவ் பண்ணிவிடுவாங்க. டெட் ஸ்கின்ஸ் அண்ட் டர்ட்ஸ் நகத்தில் இருக்கிறது எல்லாத்தையும் டஸ்ட் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிவிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அடி பாதங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய டெட் ஸ்கின்ஸ் இருக்கும். அந்த மாதிரியான டெட் ஸ்கின்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு நடக்கும்போதே தெரியும் கால் பாதங்கள்லாம் பூ மாதிரி இருக்கிறது. ஸோ நீங்கள் ரெகுலராகவே மந்த்லி ஒன்ஸ் ஒரு ஃபேஷியல், ஒரு பெடிக்யூர், ஒரு மெனிக்யூர் எடுத்துக்கிறது உங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான விஷயம் அண்ட் பியூட்டிக்கும் ரொம்பவே நல்லது.